கண்ணன் அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அடையாறு பாஸ்கர் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே வெங்கடேஸ்வரா நகர்ல அடிக்கடி கூட்டம் போடுவோம். இந்த வேளச்சேரின்னு சொன்னாவே கூட்ட இடம் ரெண்டுதான், ஒண்ணு காந்தி விஜயநகர் பக்கத்துல ஒரு கூட்டம் போடுவாங்க. மரியாதைக்குரிய திரு தாமோதரன் வந்து நான் ராஜலட்சுமி நகர்ல கூட்டம் போட போறேன்னு. இது வரைக்கும் நான் தெரியுது, சென்னை தெற்கில் நடைபெறுகிற மிக முக்கியமான நிகழ்ச்சிகளில் இதுவும் ஒன்றாக மிக அற்புதமாக இனிய சகோதரர் திரு தாமோதரன் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். வரும்போது பார்த்தா எல்லாருக்கும் அவங்க இங்க கூட ஒரு 800 பேருக்கு புத்தாடை வாங்கி வச்சிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல புத்தாடை கொடுப்பாங்க, நான் போனோன்னா முதல்ல அதைதான் பார்ப்பேன். என்னன்னா புடவைன்னு சொன்னா ஒரு மினிமம் ஒரு 5.5 மீட்டராவது இருக்கணும். சரவணா ஸ்டோர்ல போய் ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் புடவை எடுத்து பார்த்தேன். அற்புதமான புடவை, 5.5 மீட்டர் புடவை, நல்ல காஸ்ட்லியான புடவையா வாங்கி வச்சிருக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வந்திருக்கிற தாய்மார்கள் நான் அந்த வெங்கடேஸ்வர கூட்டத்துல பாஸ்கரோ இல்ல ஆனந்தமா கூட்டம் போடும்போது பாத்துருக்கிறேன். கடைசியா வர்றவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மேட்டரை முடியும். அதனால நம்ம மெதுவாகவே போகணும், வீட்டுல இருந்து மெதுவா கிளம்பி வராங்க. ஆனா இங்க வந்து பார்த்தோம் ராஜலட்சுமி நகர்ல நான் எதை உயர்த்தி கை தட்டினதை பாக்குறப்ப எவ்வளவு வேகமா இருப்பீங்கன்னு தெரியுது. இந்த ஆட்சிக்கு விடை கொடுக்க நீங்கள் தயாராகவே இருக்கிறீர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் எங்களால் டிவியெல்லாம் பார்த்திருப்பீங்க. முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் 89-90 தலைவர் கலைஞருடைய அரசில் அமைச்சராக இருந்தவர். இவங்க இருக்கும்போதுதான் மந்திரியா இருக்கிறப்பதான் மகளிர் சுய உதவி குழுன்னு ஒண்ணு வந்தது. தலைவர் கலைஞர்கள் அப்பதான் தர்மபுரியில முத முதல்ல போய் இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுய உதவியாளர்கள் இருக்காரு. 89 இவங்க அமைச்சராக இருக்கும் போது நினைவில் வாழும் தனசேகரன் அவர்கள், இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மியா வைத்தியலிங்கம் அவர்கள் இவரை அழைத்து வந்து இங்கே பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அந்த ஆட்சிக்கான எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிற திரு தாமோதரன் அவர்களை மனதார பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தனசேகரன் நம்ம வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாநில விவாதத்திலேயும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை பேசுறதுக்கு வாய்ப்பு தருவாங்க தளபதி. இப்ப வாகை சந்தர்ப்ப